உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்றம் தரும் ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை டீட்டெயிலாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் இந்த ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சில தகவலை கொடுத்துட்டு நான் இந்த ராசி பலனை உங்களுக்கு தோங்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ துலாம் ராசி, மீனம் ராசி, இல்லைனா ஒரு சுப பலனை நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கலையே, அதை பற்றி வருத்தங்களை தெரிவிக்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி உண்மையாக ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ராசிக்கும் பலன்களை சொல்லும்பொழுது ஒரு பொது பலனாக நம்ம வந்து அதிகம் நெகட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. 120 கோடி பேருக்கும் மேலான ஒரு இந்திய மக்கள் தொகையில் 10 கோடி பேருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணால ஒரு ராசி வரும். ஸோ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர். ஒரு ராசிக்குண்டான ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான பலன் சொல்லும்பொழுது 10 கோடி பேருக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது. உங்கள் ராசி முதல்ல உங்கள் ஜாதக கட்டம், இந்த ஜாதக கட்டத்தில் சுபமான ஜாதகமா, யோகமான ஜாதகமா, யோகமான திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை தோஷமான ஜாதகமா, தோஷமான கிரகங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை மத்தியமமான ஜாதகமா, குட் அண்ட் பேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோக திசையா பாவ திசையா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிற சுப பலன்கள்லாம் ஒரு யோக திசைகள், யோக ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகாது. லக்னம், லக்னத்துடைய தசாபதியும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ ஒரு வேளை தோஷமான ஒரு ஜாதகமாக இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதோடைய நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கெடு கிரகங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா, என்ன தான் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், மீன ராசியாக இருந்தாலும், கடகராசியாக இருந்தாலும், பலன்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்மறையாகவும் கொஞ்சம் நடக்கும். அப்போது இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிறகு உங்கள் ராசியை கம்பேர் பண்ணணும், உங்கள் லக்னம் உங்களோட பிளானட்ரி பொசிஷன்ஸை மேட்ச் பண்ணும்போது தான் இது அக்யூரேட்டாக தெரியும். அப்போது மத்தியமமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில சமயத்தில் நல்லதும் நடக்கும், சில சமயத்தில் தீய பலனும் நடக்கும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் முதல் நம்ம என்ன செய்யறோம்னா, முதல்ல சுப பலன்கள் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், அசுப பலன்கள் ஒருவேளை தோஷமான ஜாதகமாக இருந்து நேர காலம் கொஞ்சம் சரியில்லை, அசுப பலன்கள் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எளிமையான ரெமெடி என்ன, இது மூணுத்தையும் கொடுக்குறோம். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மீனம் ராசி பலன் ஏப்ரல் மாதம். மீனம், மீனுடைய சின்னம் கொண்ட ராசி மீனம். இந்த மீனம் மீனுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி சிம்பிள். இந்த மீன ராசிக்காரங்க வந்து தான் பணக்காரனாக இருக்கவங்களையோ தன்னை சார்ந்து இருக்கவங்களோ எப்போவுமே ரிச் பீப்புளாக தான் இருப்பாங்க. அது வந்து அந்த ராசிக்குண்டான ஒரு முதல் தன்மை. அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பல பேர் இருக்கா, நான் அந்த ஆலோசனை அவங்க மட்டும் பின்பற்றவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தனித்தன்மை உண்டு. மீனம் அப்படிங்கிற ராசிக்கு ஏப்ரல் மாதத்தில் உள்ள சுப பலன்கள் என்ன? சுப பலன்களில் முதல் பலன் குரு 10ஆம் இடம். 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற குரு, தசம கேந்திர ஸ்தானத்தை ஆட்சி பெறக்கூடிய குரு, ராஜ பதவி, யோகம், முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய குரு மீனத்துக்கு உண்டு. சனியோடு இணைந்த குரு பெரிய தொழிலதிபர்கள், பெரிய தொழிற்சாலை நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் மீனம். மீனம் கடல் கடந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு மந்தாக இந்த ஏப்ரல் மந்த் இருக்கும் மீன ராசிக்கு. சுப காரியங்கள் நடத்தி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அது திருமணம், குழந்தை பாக்கியம், இல்லை வீடு கிரகப்பிரவேசம், இது மாதிரியான பலன்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். 3ஆம் இடத்து செவ்வாயுடைய பலன், சகோதரர்களுக்கு நல்ல பலன், சகோதரர்களுக்கு உதவி, சகோதரர்களுக்கு உண்டான ஒற்றுமை இதெல்லாம் ஏற்படக்கூடிய பலன் மீனத்துக்கு 3ஆம் இடத்து செவ்வாய். 12ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் புதன் மாதத்துடைய துவக்கம் சுப செலவுகளை உண்டு செய்யும், சுப பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு நல்லபடியாக வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு 12ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திலிருந்து புதனுடைய பார்வை, இந்த மெர்க்குரியுடைய பார்வை நேராக உங்கள் கன்னி ராசியை விழும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிக்கு சுபமான செய்தி தேடி வரும். காதல் முதல் கசந்து அதுக்கப்புறம் இனிக்கும், முதல்ல எதிர்ப்புகள் வளரும், பின்னே வந்து சாதகமான சூழல் ஏற்படும். சுக்கிரன் உச்சம்பெறும் காலம் மனதில் தைரியம், உற்சாகம், என்ஜாய்மெண்ட், நல்ல சந்தோஷமான மன நிறைவுகள் கொடுக்கும். தேவையான பரிசு பொருட்கள் உங்களுக்கு தேடி வரும், பாராட்டுகள் குவியும். சூரியன் உச்சம் பெறக்கூடிய அந்த நாள் 12ஆம் தேதி ஏப்ரல் மாதம். சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலம் உங்கள் வாக்குப்பளித்தன் அதிகரிக்கும், உங்களுக்கு செல்வாக்கும் செல்வமும் அதிகரிக்கும். அரசியல், அரசாங்க துறைகளில் உள்ளவர்களுக்கு அதிகார பதவிகள் தேடி வரும், அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், வெற்றி கனியை தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். இதெல்லாம் சூரியனுடைய பலம், இதெல்லாம் சுபமான ஜாதகம், உங்களுக்கு யோகமான ஜாதகம், பர்த் சார்ட்டில் உங்கள் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, ராஜயோகம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பலிக்கும். இப்போ அதே மீனம் அப்படிங்கிற ராசிக்கு கொஞ்சம் தோஷமான ஜாதகமாக இருக்குது, கொஞ்சம் ஜாதகத்தில் வந்து தசாபுதிகள் சரியில்லை, 6-8 கூடியவனுடைய தசாபுதி நடந்துட்டுருக்கு, இல்லை 12 கூடிய விரையாதிபதி தசா நடந்துட்டுருக்குன்னா நிச்சயமாக அதில் உள்ள சில கெடுபலன்களை உண்டு செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்து ராகு உடல், மனம்,
உங்களுடைய பிரயாணம் இதில் வந்து இடையூறுகளும் இதில் சில சிக்கல்களும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது உங்கள் சுய தான் நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் விபத்துகளை நீங்கள் தவிர்க்கலாம். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு செஞ்சாலும் கூட எதிர்ப்புகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய மாதமாகவும் அமையலாம். சூரியன் இரண்டாம் இடத்தில் வந்து உங்களுக்கு ஆறு கதிமன் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறும்போது கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு செய்யலாம். பத்தாம் இடத்தில் சனியும் கேதுவும் குரு ஒன்றா இருக்கிறதால பிஸ்னஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியரில் சில டிஸ்டர்பன்ஸ், மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். வேலை மாற்றலான்ற எண்ணங்கள் மேலோங்கலாம். ஒரு சிலருக்கு வேலை இழந்து வேறு வேலை கூட கிடைக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து உங்கள் சுய ஜாதகத்தோட தோஷங்களை பேஸ் பண்ணி சொல்கிறது. ஸோ மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான பலன்களும் உண்டு. அது எந்த விதமான பலன் என்று உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதத்தில் ஒரு பொது பலனாக எந்தெந்த துறைகளுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும், குறிப்பாக இந்த மீனம் அப்படிங்கிற ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும், இது நீர் சம்மந்தப்பட்ட ராசி, கடல் வழியில் உள்ள போக்குவரத்து சம்மந்தப்பட்ட ராசி. ஸோ எக்ஸ்டர்னல் உங்களுக்கு வந்து வேறு நாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு மீன ராசி உடையவங்களுக்கு ஒரு சிறந்த பலன், அதாவது ஃபாரின் கரன்சி ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன் இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து மீனம்க்கு வந்து ஒரு ஃபேவரான ராசியாக நம்ம எடுத்துக்கிறோம். மீனம் இடம் மாற்றத்தால் இனிமைகள் வரக்கூடிய காலம் நம்ம சொல்கிறோம். வீடு மாற்றணும்னு ரொம்ப நாளாக பிளான் இருக்குது, இது வரைக்கும் மாற்ற முடியலை. இந்த முறை குருவுடைய பார்வை நான்காம் இடத்துல தான் வீடு மாற்றத்துக்கு உண்டான சரியான நேரம். ஒரு சொத்து வாங்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கு, ஆனால் இது வரைக்கும் வாங்க முடியல, நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். இந்த முறை இந்த மாதம் அதுக்குறான திட்டங்கள் நிறைவேறக்கூடிய பலன் கொடுக்கும். கடன்கள் கேட்டுட்ருக்கோம், கடன்களே கிடைக்கல. இது வரைக்கும் பேங்க்கை நாங்கள் வந்து மூணு மாதமாக அப்ரோச் பண்ணிட்டுருக்கோம், இது வரைக்கும் லோன்ஸ் எங்களுக்கு சாங்ஷன் ஆகலை, இது வரைக்கும் எங்களுக்கு லோன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கலனா இந்த முறை மீன ராசிக்கு அது பாசிட்டிவாக நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன் நம்ம ஃபேவராக பார்க்குறோம். ஸோ இப்போ உங்கள் பேர்த் சார்ட்டில் உள்ள யோகா அவயோகத்தை பற்றி வித்தியாசப்படும். இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணலாமா? இந்த மீன ராசியில் பிறந்திருக்கானா, நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நல்லதாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இன்னும் நான் போராடிக்கிட்டே இருக்கேன், இன்னும் என் வாழ்க்கையில் சோதனைகளை அனுபவிச்சுட்டே இருக்கேன், இன்னும் ஒரு கடினமான மன இருக்கத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எளிமையாக இருக்கும்? வடக்கு திசை நீங்கள் வந்து அமர்ந்து அல்லது நின்று கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டிய திசை வடக்கு. உங்களுடைய ஆடை நிறம் வந்து மஞ்சள் நிறமாக இருந்தால் விசேஷம், அல்லது ஒரு பிங்க் இல்லைனா ரெட், அந்த ரிலேட்டடான கலர்ஸ் தான் ரொம்ப ஃபேவரபுள். இந்த மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் தானங்கள் கொடுப்பது வந்து மஞ்சள் நிற பழ வகைகளை தானம் கொடுக்கலாம், இனிப்பு தானம் கொடுக்கலாம், உணவு தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய ப்ரேயர்ஸ், டிவைன் சின்சியர், ஒரு ஆழ்மன தியானம், ஆழ்மன எண்ணத்தோட ஒரு பிரார்த்தனை குரு மகான்களிட்ட நீங்கள் வந்து செலுத்தலாம். உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களையும் நீங்கள் வணங்கலாம். இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன்களை கொடுக்கும். மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் அதிக, அதாவது பேச்சில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரொம்ப போல்டு அண்ட் டைரக்டாகவும் பேசுவாங்க. ஆனால் நான் சொல்கிற மீனராசி இந்த மாதம் அமைதியான பேச்சுக்களால் உங்களுக்கு ஆதரவும் உங்களுடைய பலமும் கூடி வரும். சூரியன் இரண்டாம் இடத்துல வரும்போது ஏப்ரல் 14 பிறகு கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷமான பேச்சுக்கள் வரது ஒரு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அடக்கி வாசித்தால் மிகவும் நல்ல பலன் ஏற்படுத்தும். இதுதான் மீனராசிக்கு நம்ம இந்த மந்தோடைய ஒரு ஓவரால் ப்ரெடிக்ஷனாக கொடுக்குறோம், கரெக்டாக பயன்படுத்திங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன் தான், ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான சுபம் அசுபம்லாம் கலந்து கொடுத்துருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமான ஜாதகமா, இல்லை தோஷமான ஜாதகமா, பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகமா, இல்லை ஒரு நியூட்ரலான ஜாதகமா, தசாபுத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஒரு ஜாதகத்தை பற்றியும் பேச முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்பிளே என்னோட தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வேணும்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாத ராசி பலனை. இந்த பலன் மட்டும் இல்லாமல் ஹெட்லைன்ஸ் டிவியில் நமக்கு மாதந்தோறும் நம்மளுடைய நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன, ருத்ராட்சா, ஜெம் ஸ்டோன், இது மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்மால் மெசேஜ், நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் காப்பி எடுத்து வேறு சில சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை ஆதரிக்க வேணான்னு நாங்கள் மனமார்ந்து கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு ஆறு ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும்? பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த ஆறு ராசிக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு புகழ், ஃபேம், அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, புகழ், சினிமா பிரபலங்கள், புகழ் ஒரு